அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2015 ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்கும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற பொது தேர்தலிலே ரணில் தலைமையிலான பாராளுமன்றத்தை அமைப்பதற்கும் சிறுபான்மை சமூகம் பாரிய ஒத்துழைப்பை வழங்கியது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் கூடுதலான பங்களிப்புகளை செய்தன. அவ்வாறு இருந்தும் ஈஸ்டர் தாக்குதல், அம்பாறை தாக்குதல், கண்டி திகன தாக்குதல் எல்லாவற்றையும் தொடர்ந்து பல அழிவுகள் முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, பள்ளிகள் அழிக்கப்பட்டன. இவ்வாறெல்லாம் நடைபெறுகின்ற போது இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய, அநியாயங்கள் அட்டூழியங்களிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய இவர்கள் அவர்களுடைய தலைமை பதவியில் இருந்து கொண்டு எங்களை பாதுகாக்கின்ற அந்த விடயத்திலே தவறிவிட்டார்கள். ஒவ்வொரு தாக்குதல்களும் ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய பாரிய பொருளாதாரங்களை அழித்திருக்கின்றன. இந்த நாட்டிலே ஒரு அடிமை சமூகமாக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு காரணம் இல்லாமல் தாக்கப்பட்டோம். ஆனாலும் அவர்களுக்கு தேர்தலில் கூடுதலான பங்களிப்புகளை முஸ்லிம் சமூகம் செய்தன. அதிலும் கிழக்கு மாகாணத்திலே அதி கூடிய வாக்குகளை கிடைப்பதற்கு முஸ்லிம் சமூகமே காரணமாக இருந்தது. அவ்வாறு இருந்தும் இவர்கள் அந்த நிகழ்வுகளின் போது விட்ட தவறுகளினால் இன்று எத்தனையோ அப்பாவிகள் கைது செய்யப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய சொத்துக்கள், பொருளாதாரம், வியாபாரம் எல்லாம் அழிக்கப்பட்டன, உயிர்கள் அழிக்கப்பட்டன. அது மாத்திரமன்றி இன்று எங்களுடைய ஆன்மீக தலைவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ரிஷாத் பதீருதீன் போன்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்னும் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? எந்த ஒரு ஈஸ்டர் தாக்குதலுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இவர்கள் அநியாயமாக சிறையில் இருக்கின்றார்கள். இதற்கான சூத்திரதாரிகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இன்று கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகமும் இந்த முஸ்லிம் சமூகமும் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்த பொறுப்புகளை சுமந்திருந்த எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகள் தற்போது முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த நிகழ்வுகளுக்கு